ஸ்வப்னா காரணமாக பிரபல இளம் பாடகி ஒருத்தவங்க உயிரிழந்திருக்கிறாங்க இந்த செய்தி மிகப்பெரிய சோகத்தை ரசிகர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கா அவங்க யார் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இப்ப நம்ம பார்க்க போறோம் நாடு முழுக்க கொரோனா இரண்டாவது அலை கடந்த சில நாட்களாக உச்சத்தில் இருந்துச்சு இதில் சாமானிய மக்கள் அரசியல் பிரமுகர்கள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் திரைத்துறை பிரபலங்கள்னு ஏராளமானோர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க இந்த நிலையில் கொரோனா தொற்று கடந்த சில நாட்களாக குறைஞ்சிட்டு வருது இருந்தால் கூட அடுத்த ஆறு முதல் எட்டு வாரங்கள்ல கொரோனா மூன்றாவது அலை தொடங்கலாம்னு மருத்துவ நிபுணர் குழு சொல்லியிருக்கிறத அச்சத்தை ஏற்படுத்தும் இந்த பிரபல முன்னணி பாடகி கொரோனாவுக்கு மரணம் அடைஞ்சிருக்கிறது ரசிகர்களை பெரும் அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு ஒடிசாவை சேர்ந்தவர் பாடகி தபு மிஸ்ரா முப்பத்தி ஆறு வயதான இவங்க ஹிந்தி மங்காள உட்பட பல பல மொழிகளையும் வந்து பாத்தீங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறாங்க கடந்த சில நாட்களுக்கு முன்பு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட இவங்க சிகிச்சை பெற்று வீடு திரும்பியிருக்கிறாங்க இந்த நிலையில திடீரென அவங்களுக்கு ஆக்சிஜன் அளவு நாற்பத்தி ஐந்துக்கும் கீழே குறைஞ்சிருக்கு இதனால வீட்டில் தனிமையில் இருந்தால் அவங்கள குடும்பத்தினர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கிறாங்க நூறு சதவீதம் வெண்டிலேட்டர் உதவியோட சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு ஆனால் சிகிச்சை பலன் இல்லாமல் தபு மிஸ்ரா மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க தபு மிஸ்ராவின் தந்தை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு கடந்த மாதம் உயிரிழந்தார் இந்த நிலையில தபு மிஸ்ராவும் உயிரிழந்திருக்கிறாங்க தபு மிஸ்ராவுக்கு எந்த இணை நோய்களும் இல்லாத நிலையில் அவர் வீ விரைவிலேயே வீடு வந்து நலம் பெற்று திரும்புவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க குடும்பத்தினர் நம்மவும் செஞ்சாங்க ஆனால் அவங்க சிகிச்சை பலன் இல்லாம மரணம் அடைஞ்சிருக்க சம்பவம் அவங்க குடும்பத்தினரையும் சரி ரசிகர்களையும் சரி பெரிய சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு அவங்களுடைய மறைவுக்கு திரைத்துறை பிரபலங்கள் பலரும் அதே மாதிரி ரசிகர்களும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சவனும் இருக்கிறாங்க நம்மளும் தபு மிஸ்ரா அவர்களினுடைய ஆன்மா சாந்தியடைய கடவுளை வேண்டிக்கலாம் இன்னும் எத்தனை உயிர்களை நம்ம இதே மாதிரியாக கொடுக்க போகிறோமோ அப்படின்ற தெரியலன்னு தான் எல்லோருமே கவலையிலையும் ரொம்ப வந்து கஷ்டத்துலேயும் இருக்கிறாங்க அப்படின்னு ஆகணும் எல்லோருனுடைய ஆன்மம் சாந்தி அடையணும் அதே மாதிரி கொரோனாவால் பாதிக்கப்பட்ட எல்லோருமே நலம்பெற்று வீடு திருமணம் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் சும்பில கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்